அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த 2023 வருஷம் ஐப்பசி மாதம் தமிழ் மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதத்தில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த மாதம் பார்த்திங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி பிரதானமாக இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக இதுவரைக்கும் மேசராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்த ராகு பகவான் ஐப்பசி 13ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி அக்டோபர் 30ஆம் தேதி மேசராசியிலேருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதுவரைக்கும் துளாராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்த கேது பகவான் ஐப்பசி மாதம் 13ஆம் தேதி அவர் துளாராசியிலேருந்து கன்னிராசிக்கு பெயர்ச்சி ஆகிட்டிருக்கிறார், பெயர்ச்சியாக போகிறார். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த மாதம் ஆரம்பத்தில் சிம்மராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்த சுக்கர பகவான் அவர் கன்னிராசியில் 16ஆம் தேதி சஞ்சாரம் பண்ணுவார். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் ஐப்பசி 18ஆம் தேதி சனி பகவான் இதுவரைக்கும் வக்ரகதியில் இருந்தவர் இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா ஐப்பசி 20ஆம் தேதி இதுவரைக்கும் துளாராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்த புத பகவான் விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஆக இந்த மாதம் பார்த்திங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி 2 ராசியில் இருக்குது. சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. அடுத்து புத பகவான் 2 ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் கோச்சாரத்தில். இப்போ இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு குறிப்பாக இந்த மாதத்தில் கிரக நிலைகளை பார்க்குற போது மேஷ ராசியில் குரு பகவான், கும்பராசியில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி, சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கன்னிராசிலையும் துளாராசிலையும் சஞ்சாரம் பண்ணுறார். ஆக கிட்டத்தட்ட அத்தனை கிரகங்களும் 2 ராசியில் சஞ்சாரம் பண்ணுறது எப்படிப்பட்ட பொது பலன்களை நமக்கெல்லாம் இந்த மாதம் கொடுக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக நாம் இப்போ பார்க்குறோம். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற பொழுது இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கெல்லாம் தெரியும், செவ்வாய் பகவான். அவர் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியனோட, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் இடத்துல புத பகவானும் சஞ்சரிக்கிறாங்க. அதோட இந்த மாதத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி 13ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. ராகு இது வரைக்கும் உங்களுடைய 6ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்தார், உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தில். அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு போயிட்டார், வர்றாரு. அடுத்து பார்த்திங்கன்னா கேது பகவான் இதுவரைக்கும் உங்களுடைய விருச்சிக ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்தவர், அவர் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு போகிறார். எப்பயுமே ராகு கேதுகள் ஒரு ராசிக்கு ஒரு விஷயம் நல்லது செஞ்சாலும் இன்னொரு விஷயம் கெடுபலங்களை செய்வாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ராகு 6லிருந்து வேலை, வருமானம், சம்பாத்தியம், இன்னொரு பக்கம் கடன் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இதையெல்லாம் கொடுத்தாலும் கூட இப்போ 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்போ வேலையில் மாற்றங்களை செய்ய வேண்டிய காலம், கடன் இருந்தால் கடன் ஒரு பக்கம் குறைவதற்கான வாய்ப்புகள், இதையெல்லாம் அவர் செய்வார். பட் அதே சமயத்தில் கேது 11ல இருக்கிறது உங்களுடைய ஆசைகள், அபிலாசைகள், எண்ணங்கள், சிந்தனைகள் இதெல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரி 3 கிரகங்கள் வெவ்வேறு ராசியில் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. பட் இருந்தாலும் கூட உங்களுடைய விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கோச்சாரத்தில் 12ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன் இருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தா அது சுமாரான பலன் தான். ஃபஸ்ட்டு இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அப்படி பார்க்குற பொழுது உங்களுடைய கெரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் அவர் 12ல தான் இருக்கார். வேலையின் காரணமாக நிறைய பேர் இடமாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டெஃபரண்ட்டாக இந்த மாதம் உங்களுக்கு இடமாற்றங்கள் உண்டு. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு வேலை இல்லாமல் போகாது. ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் யார் இருக்காருன்னா குரு பகவான் இருக்கார். அவரும் பரணி நட்சத்திரத்தில், சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்துல, அதுக்கப்புறம் 11ஆம் இடத்துல கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார்.
ஆக இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் அவர் உங்களுடைய 10ஆம் இடம், அதுக்கப்புறம் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வர்றார். இது எல்லாமே சிறப்பு. அப்போ கரியர் இல்லை, வேலை இல்லை, வருமானம் இல்லை, சம்பாத்தியம் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை இனிமேல் இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸ்லையாக இருக்கட்டும் அல்லது ப்ரைவேட் செக்டரில் இருக்கட்டும், வேறு எனி அதர் ரெஃபியூட்டட் கன்சர்னில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, ஒரு பக்கம் உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம், வீடு மாற்றம் அல்லது மற்ற வேலையில் இன்னர் சேஞ்சஸ் ஏதோ எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அதுக்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் எல்லாம் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா உங்களுடைய ராசியை சனிப்பா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை யார் பார்க்குறாரு அப்படின்னா சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். சனி பார்த்தால் ஏதாவது ஒரு சர்வீஸ், ஒரு வேலை, ஒரு வருமானம் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். நமக்கான உடல் உழைப்பு, அதற்கு தகுந்த ஊதியம் டெஃபினட்டாக இருக்குது. அந்த குரு பகவானும் நான் முதலே சொன்ன மாதிரி வக்ரகதியில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வழக்குகளில் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா சக்ஸஸ் பண்ணுவீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும், பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது. அது இல்லாமல் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களை ஜாபில் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதம் நீங்கள் லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். பட் என்ன பர்பஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த காரியம் சக்ஸஸ் ஆகுமானா தெரியாது, கிடையாது. பட் லோன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் 6ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் கிரகங்கள் இருக்கிறது. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் இந்த மாதம் ரொம்ப கவனம். உடம்பில் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பார்க்கணும். இது குறிப்பாக தலையில் அடி வைத்திர பிரச்சனைகள், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நீரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வைரல் ஃபீவர், இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த மாதம் வருவதற்கு. நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த மாதம் அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. அது இல்லாமல் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நார்மலாக தான் இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் மன வாழ்க்கை மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 10ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. அதுலேயும் சனி பகவான் ராகுவோட செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். செவ்வாய் உங்களுக்கு 12ல் உங்கள் ராசிநாதன் இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தீங்கன்னா சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், அல்லது இடமாற்றங்கள் உண்டு, இதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது எல்லாவற்றுக்கு மேலாக ஏதாவது பெரிய லெவலில் நீங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எதுலேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் பண்ணுங்கள். பட் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் இந்த மாதமே அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய லாபஸ்தானத்தில் சுக்கர பகவான் வருவார். 11ஆம் இடம் என்பது உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாவது. பெண்களால் சகாயம், ஆதாயம் உண்டு. பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையுமே உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. உங்களுடைய 12ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் புதன் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த மாதத்தில், இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஏதாவது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க பண்ணுங்கள்.
ஃபர்தராக ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அப்ராடோ முயற்சி பண்ணுறவங்க பண்ணுங்கள். கம்பெனி எதுவும் மாறணும் சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்கள், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாமே வருமானது கிடைக்கும். அதோட ஃபர்தராக நீங்கள் மேலே படிக்கிறதுக்கான வாய்ப்புகள், நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இது யோகமான காலம். ஒருவேளை ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. இந்த மாதத்தில் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய நான்காம் இடத்துல சனி பகவான் செவ்வாசாரத்தில் இருக்கிறதுனால அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல உங்களுடைய தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஃபினான்சியலாக இந்த மாதம் உங்களுக்கு பெரிய க்ரைசஸ் ஒன்றும் இல்லை. இந்த மாதம் நீங்கள் எதிர்பாராத நகைகள் வாங்குவதற்கு, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு, குறிப்பாக வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸ் நிறைய வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையவே இந்த ஐபிஎஸ்சி மாதத்தில் உங்களுக்கு உண்டு. வச்ச ராசியில் பிறந்தவங்களுக்கு ஸோ அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் சுமாராக தான் இருக்குது. லவ் சக்ஸஸ் ஆகல, நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம், ஒருவேளை லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இதெல்லாமே இருக்குது. நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கு. அது இல்லாமல் ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க, மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறீங்க, சிவில் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பான பலன்கள். இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறீங்க, இனியும் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் லைனில் இருந்துகிட்ருக்கிறீங்க, குறிப்பாக நீங்கள் இந்த மாதம் ஏதாவது பேங்கிங் செக்டரில் அல்லது இன்சூரன்ஸ் லைனில் அல்லது ஜுடிஷியரி லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பான பலன்கள் உண்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் துர்க்கை ஒளிய வழிபாடு ரொம்ப நல்லா பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் எங்கெல்லாம் முருகனுடைய ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் முருகனுடைய வழிபாடும் அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள். சிவ வழிபாடையும் பெரிய லெவலில் பண்ணுங்கள். சிறப்பான பலன்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.